அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் விரிவானம் அப்படிங்கிற பகுதியில் தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் உண்டு, அப்படி தானே? சில பேர் தொலைக்காட்சி பார்ப்பாங்க, வெகு நேரம் தொலைக்காட்சி பார்க்குறதுல சில பேருக்கு விருப்பம் அதிகம். சில பேர் சினிமா பார்க்குறதுல விருப்பம் அதிகம். சில பேர் புத்தகங்கள் படிப்பதில் விருப்பம் அதிகம். சில பேர் நல்ல சுவையான உணவுகளை அவ்வப்போது சாப்பிடுவதில் விருப்பம் அதிகம். சில பேர் கோவில்களில் போய் வழிபாடு செய்வதில் விருப்பம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் உண்டு. சுற்றுலா செல்வது என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு கனியன் பூங்குன்றன் சொல்வார். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்முடைய உறவினர்கள், எல்லா இடத்துக்கும் நம்ம போகணும். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கே சேர்ப்பீர்னு பாரதி சொல்வார். அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். பழமையான நினைவு சின்னங்களை பார்த்து ரசிப்பது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று தான். அது மாதிரி இயற்கை அழகை ரசிப்பது, என்ன அழகான ஆறுகள், ஏரிகள், மரஞ்செடி கொடிகள், அப்படி மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலர்கள், அருமையான பறவைகள், இதெல்லாம் ரசிக்கிறது என்பது எல்லாருக்கும் பிடிக்கும். இயற்கை அழகை ரசிப்பது என்பது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. அது மாதிரி வழிபாட்டு தலங்களில் போய் வழிபடுவது, திருச்செந்தூருக்கு போகிறோம், முருகனை வணங்குதோம், அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு போகிறோம், பழனிக்கு போகிறோம், மருதமலைக்கு போகிறோம், திருப்பதி வெங்கடாசலபதியை போய் வணங்குதோம், நம்முடைய நாகூர் தர்காவில் போய் தொழுகை செய்கிறோம், அது மாதிரி வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு சென்று வழிபடுகிறோம். இது மாதிரி வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி கடற்கரையில் போய் நல்லா பொழுதுபோக்குவது, கடல் அலை அப்படி ஓடி வரும்போது அதில் போய் காலை நனைப்பது, கடலில் குளிப்பது, ஆறுகளில் நீந்துவது, குளங்களில் நீந்துவது, இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். பூங்காக்களை கண்டு மகிழ்ச்சி அடைவது, இது எல்லாருக்கும் பிடிக்கும். நாம் இன்றைக்கி இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழோடு தொடர்புடைய இடங்கள். ஏன்னா தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி அப்படிம்பாங்க. அற்புதமான இலக்கண இலக்கிய வளம் மிகுந்தது நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழோடு தொடர்புடைய இடங்கள் நம்முடைய தமிழகத்தில் நிறைய இருக்குது. அவைகளை நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அங்கே அப்படியே நம்ம ஒரு சுற்றுலா போயிட்டு வர மாதிரி இந்த பாடப்பகுதி மூலமாக நம்ம அப்படியே கற்பனையில் நம்ம அந்த இடங்களுக்கு போகிறோம். அந்த இடத்துல உடைய சிறப்பு அம்சங்கள், தமிழோடு அவைகள் எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தமிழில் கவிதை நூல், உரைநடை நூல் அப்படின்னு இருக்கிற மாதிரி என்னென்ன சிறப்பான இடங்கள், தமிழோடு தொடர்புடைய இடங்கள் தமிழகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு கையேடு தான் இன்றைக்கு நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கிறது. சரி மாணவர்களே, இப்போது தமிழோடு தொடர்புடைய இடங்கள் நம்ம தமிழகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இதில் முதலாவதாக நாம் வைத்து போற்றக்கூடியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அதுக்கு அடுத்து சிறப்பு வாய்ந்த இடம் எது அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அதற்கடுத்து சென்னையில் உள்ள ஊவேசா நூலகம், ஊவே சாமிநாத ஐயர், அதாவது தமிழ் பெருநூல்களையெல்லாம் சுவடி வடிவத்தில் இருந்த அந்த நூல்களையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து அதை அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்ட தமிழ் தாத்தா ஊவேசாவினுடைய பெயரால் சென்னையில் ஒரு நூலகம் அமைந்திருக்கு, ஊவேசா நூலகம். அடுத்து சென்னையில் கீழ்த்திசை நூலகம் என்று ஒரு நூலகம் இருக்குது, அதை பற்றி படிக்க போகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமாரா நூலகத்தை பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் சென்னையில் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி பாடினார, அந்த வள்ளுவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் கோடம்பாக்கம்ங்கிற இடத்துல வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த வள்ளுவர் கோட்டத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். கன்னியாகுமரியில் கடல் நடுவில், அதாவது திருவள்ளுவர் சிலை மிக பிரமாண்டமாக 133 அடி உயரத்தில் கடல் நடுவிலே விவேகானந்தர் பாறைக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்தை பற்றி படிக்க போகிறோம். பூம்புகாரில் இருக்கக்கூடிய சிற்ப கலைக்கூடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இத்தனை விஷயங்களை நாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா மாணவர்களே? இப்போ பாருங்கள் திரையில், உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள், இதுதான் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது மிக தொன்மை வாய்ந்தது. கிபி 1122 ஆண்டு முதல் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கே பல்வேறு மொழிகளில்
எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் இன்றளவும் பொக்கிசமாக பாதுகாத்து வைக்கப்படுகிறது. 1122 ஆண்டு முதல் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் செயல்படுகிறதுன்னு சொன்னால், அதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளெல்லாம் இங்கு பொக்கிசமாக பாதுகாத்து இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக பல்வேறு மொழிகளில், தமிழ், தெலுங்கு, கிரேக்கம் போன்ற பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட கையெழுத்து படிவங்கள் இங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது. மிகச்சிறந்த ஓவியங்கள், நம்ம தமிழினுடைய பண்பாட்டை பற்றி விவரிக்கக்கூடிய அற்புதமான ஓவியங்கள் இங்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது. தொன்மையான இசைக்கருவிகள், வீணை, வயலின், கிட்டார், தம்புரா போன்ற அற்புதமான இசைக்கருவிகள், காற்று கருவிகள், தந்தி கருவிகள், தோல் கருவிகள் எல்லாம் இங்கு வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அதுபோக பிரம்மாண்டமான சிற்பங்கள், நம்ம தமிழ் பண்பாட்டை விவரிக்கக்கூடிய அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் நம்முடைய தஞ்சை சரஸ்வதி நூலகத்திலே வைத்து பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இப்போ அடுத்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு திரையில் உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்கள், இதுதான் நம்முடைய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம். நம்முடைய தமிழ் மொழி வந்து உயர்தனி செம்மொழி என்று போற்றப்படுகிறது. இந்த செம்மொழிக்கு என்று, செம்மொழி தமிழுக்கென்று ஒரு தனி பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஆசையின் காரணமாக நம்முடைய தமிழக அரசாங்கம் கிபி 1981 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கிறது. 1000 ஏக்கர் பரப்பளவில் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து பார்த்தா தமிழ்நாடு என்று தெரிகிற விதத்தில் அந்த கட்டடத்தினுடைய அமைப்பு வந்து இருக்குது. 5 புலங்கள், 25 துறைகள் இங்கே இருக்குது இந்த நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில். மிகப்பெரிய நூலகம், பல்லாயிரக்கணக்கான நூல்கள், பிறமொழி நூல்கள் எல்லாம் இங்கே பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டு மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்று வருகிறார்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, இந்திய நாகரிகத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை ஆராய்வதுதான் நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தலையாய நோக்கமாகும். நம்முடைய இந்திய நாகரிகம் எவ்வளவு பழம்பெருமை வாய்ந்தது என்பதை உலகத்துக்கு கூறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொள்வதுதான் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தலையாய பணியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல துறைகள் மூலம், தமிழ் மட்டுமல்ல எல்லா துறைகளும் இங்கே இருக்கிறது. அத்தனை துறைகளின் மூலமாகவும் கல்வி பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு தலையாய நோக்கத்தோடு பல துறைகள் மூலம் கல்வி பணியானது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறந்த தமிழ் ஒளி ஆய்வு இடமாகவும் இந்த தமிழ் பல்கலைக்கழகம் விளங்குகிறது. இது மட்டுமல்ல, சித்த மருத்துவத்துறை மூலம் மிகச்சிறந்த மருத்துவ தொண்டினை பொதுமக்களுக்கு நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. இந்திய ஆட்சிப் பணிக்கு தேர்வாகி இருக்கிறவர்களுக்கு தமிழ் மொழியிலே அவர்கள் தனித்திறன் பெறக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதும் நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஊவேசா நூலகம், ஊவே சாமிநாத ஐயர் நூலகம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிபி 1942 தொடங்கப்பட்டது. பல்வேறு மொழிகளினுடைய நூல்கள் இங்கே பேணி பாதுகாக்கப்படுகிறது. தமிழ் நூல்கள் மட்டும் 2941 தமிழ் நூல்கள் இங்கே இருக்குது. அது மட்டுமல்ல, 2128 ஓலை சுவடிகள் நம்முடைய ஊவேசா நூலகத்திலே பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னையில் உள்ள கீழ்த்திசை நூலகம். இதனுடைய தொடக்கம் வந்து கிபி 1869. பல மொழி நூல்கள் இங்கே பேணி பாதுகாக்கப்படுகிறது. பல துறைகளுடைய நூல்கள் இங்கே இடம்பெற்றிருக்கு. தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7வது தளத்திலே இந்த கீழ்த்திசை நூலகமானது இயங்கி வருகிறது. மாணவர்களே, திரையில் பாருங்கள், நீங்கள் பார்க்குறதாங்க அற்புதமான நம்முடைய கன்னிமாரா பொது நூலகம் சென்னையில் இருக்குது. இதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய மைய நூலகம் என்று போற்றப்படுகிறது. 600,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த கன்னிமாரா நூலகத்தில் இருக்குது. கிபி 1896 இந்த கன்னிமாரா நூலகமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் எது என்று கேட்டால் கன்னிமாரா நூலகம் என்று நீங்கள்
அனைவரும் சொல்ல வேண்டும். இதை எப்போவும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக விளங்கக்கூடியது சென்னை கன்னிமாரா நூலகம். 600,000 மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்குது. நூலகத்தினுடைய 3வது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் என்று ஒரு நூலகம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கன்னிமாரா நூலகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவில் எவர் ஒருவர் ஒரு நூல் எழுதி வெளியிட்டாலும் அதனுடைய ஒரு பிரதி கன்னிமாரா நூலகத்தில் வைக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் வெளியாகக்கூடிய நாளிதழ்கள், வார இதழ்கள், பருவ இதழ்கள் என்று எல்லா இதழ்களினுடைய ஒரு பிரதியும் கன்னிமாரா நூலகத்தில் வைக்கப்படும். அந்த அளவுக்கு பெருமை மிக்க நூலகம். இதை வந்து இந்தியாவினுடைய கலைக்களஞ்சம் என்று சொல்கிறோம். எந்த ஒரு ஒன்றுக்கு நமக்கு விளக்கம் வேண்டுமானாலும் அதற்கான விளக்கத்தை பெறுவதற்கு நாம் நாட வேண்டிய இடம் கன்னிமாரா நூலகம். அதற்கு தேவையான அத்தனை நூல்களும் நம்முடைய கன்னிமாரா நூலகத்திலே இருக்கிறது. இது தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நூலகமாக இருப்பதால் தமிழ் குளிர் இடங்களில் நம்முடைய கன்னிமாரா நூலகம் அருமையாக வைத்து போற்றப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னையில் வள்ளுவர் கோட்டம். சென்னையில் கோடம்பாக்கத்தில் 1973 இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டுவதற்கான பணிகள் முத முதல்ல தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் கட்டி முடித்தாங்க. 1976 இந்த வள்ளுவர் கோட்டத்தை உலகத்துக்கே திருவள்ளுவருடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய விதத்தில் சென்னைக்கு யார் வந்தாலும் அவர்கள் பார்க்க பிரியப்படுகிற ஒரு மகத்தான இடம் எது என்று கேட்டால் அது கோடம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம். இந்த திருவள்ளுவர் கோட்டத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், திருவாரூர் தேர் போல இந்த வள்ளுவர் கோட்டமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2 யானைகள் அதை இழுத்து செல்வது போல மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவாரூர் தேரில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் 4 சக்கரங்கள் இருக்குது. 4 சக்கரங்கள் தேரினுடைய 4 சக்கரங்கள் இருக்குது. அதில் கடைக்கோடியில் இருக்கிறது 2 பெரிய சக்கரங்களாக இருக்கும், நடுவில் இருக்கிறது சிறிய சக்கரங்களாக. ஆக மொத்தம் பக்கத்துக்கு 4 வீதம், மொத்தம் 8 சக்கரங்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் தேர் போன்ற இந்த அமைப்பில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி அரங்கமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தேரினுடைய அந்த மேல் பகுதியில் எண் கோண வடிவத்தில் கோவில் கருவறை போன்ற ஒரு அமைப்பு அருமையாக தோற்றுவிக்கப்பட்டு அதுக்குள்ளே திருவள்ளுவருக்கு மிக அற்புதமான தத்ரூபமான சிலை ஒன்று செதுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கே வரக்கூடிய எல்லாருடைய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய விதத்தில், அதை பார்த்தாலே அப்படி மெய் சிலிர்க்கக்கூடிய விதத்தில், உலக பொதுமறை தந்த நம்முடைய திருவள்ளுவருடைய பெருமையை உலகுக்கே பறைசாற்றக்கூடிய விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய அரங்கம் இருக்குது. அதுக்குள்ளே 1330 குரட்பாக்களும் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அறத்துப்பாலில் உள்ள திருக்குறள்கள் அத்தனையும் கருநிற பளிங்கு கற்களிலும், பொருள்பாலில் உள்ள திருக்குறள் வெள்ளை நிற பளிங்கு கல்லிலும், இன்பத்துப்பாலிலே உள்ள திருக்குறள்கள் எல்லாம் செந்நிற பளிங்கு கல்லிலும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இதுக்குள்ள திருக்குறள் தொடர்பான நிகழ்வுகள் வாரந்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி பணி நிறைவு பெற்ற முனைவர் மோகனராசு அவர்கள் அங்கு திருக்குறள் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் அங்கே தொடர்ந்து நடத்தி வருகிறார். இப்படி உலகம் முழுக்க உள்ள பல்வேறு பெருமக்கள் திருக்குறளை வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு, திருக்குறளை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு, திருவள்ளுவரை நினைவு கூற அளவுக்கு நம்முடைய சென்னையிலே வள்ளுவர் கோட்டம் என்பது தலைநிமிர்ந்து நிற்கிறது. இது தமிழ் ஒளிர் இடமாக சிறந்து விளங்குகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் சிலை. இது நம்முடைய பாரத திருநாட்டினுடைய தென்கோடியில் கன்னியாகுமரியில் கடல் நடுவே வான்புகழ் தந்த வள்ளுவருக்கு ஒரு அற்புதமான சிலை. 133 அடி உயரத்தில், 133 அதிகாரங்களை குறிக்கக்கூடிய விதத்தில் 133 அடி உயரத்தில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விவேகானந்தர் பாறைக்கு மிக அருகில் இந்த திருவள்ளுவர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு படகு போக்குவரத்து இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து நம்ம அந்த கடலுக்குள்ளே போய் விவேகானந்தர் பாறையை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுபோலவே திருவள்ளுவர் சிலையையும் நாம் சென்று பார்வையிடலாம்.
உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து அதை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழினுடைய பெருமைக்கு அடையாளமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சிலை அமைக்கக்கூடிய பணி 1990 தொடங்கி 10 நடைபெற்று 2000 ஆண்டில் திருவள்ளுவர் சிலையானது பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சிலைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய மாடம் இருக்குது. அந்த மாடத்தில் திருக்குறள் அதிகாரம் 133 அதிகாரம் இருக்குல்ல, 133 அதிகாரத்திலும் இருந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் தலைசிறந்த பாடல் ஒன்று தேர்வு செய்யப்பட்டு 133 பாடல்கள் அந்த அரங்கத்துக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கிறது. பாறையிலிருந்து சிலை உயரம் வந்து 133 அடி, அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பீடத்தினுடைய உயரம் 38 அடிகளாக இருக்கிறது. பொருள்பாலில் வந்து 70 அதிகாரம் இருக்குது, இன்பத்து பாலில் வந்து 25 அதிகாரம், மொத்தம் 95 அதிகாரங்கள் இருக்குது. ஆக அந்த 95 அதிகாரங்களை குறிக்கக்கூடிய விதத்தில் சிலையினுடைய உயரம் 95 அடியாகவும் பீடத்தினுடைய உயரம் 38 அடியாகவும் இருக்கிறது. மொத்தம் 133 அடி உயரமாக இருக்கிறது. இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து நிர்மாணிப்பதற்கு 3 முதல் 8 எடை கொண்ட 3681 கற்கள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். இது மட்டுமல்ல, திருவள்ளுவர் சிலையினுடைய மொத்த எடை வந்து 7000 ஒரு டன்னுங்கிறது உங்களுக்கு தெரியும், 1000 கிலோ. அப்போது இது பாருங்கள், 7000 எடை உள்ளதாக திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செய்தி, இந்த சிலையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா, கணபதி ஸ்தபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிற்பி தான். அவர்தான் இந்த திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்தார். தற்காலத்தில் கூட இவ்வளவு அற்புதமான சிற்பத்தை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த திருவள்ளுவர் சிலை ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, 2004 சுனாமி என்று சொல்லக்கூடிய ஆழி பேரலை சீற்றத்தால் கடற்கரை ஓர பகுதிகளெல்லாம் பெருத்த சேதமடைந்தது. எத்தனையோ அந்த கடற்கரை ஓரத்து நகரங்களெல்லாம் கடல் கொண்டு போய்விட்டது. ஆனால் திருவள்ளுவர் சிலையை அசைக்கவே முடியவில்லை அந்த ஆழி பேரலையால். இதை கூட சொல்லுவாங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் ஆழிப்பேரலையையும் தாக்கு பிடித்து நின்றார் என்று நாமெல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய விதத்தில் 2004 வந்த அந்த ஆழிப்பேரலையால் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டுறுதி மிக்க ஒரு அமைப்பாக நம்முடைய திருவள்ளுவர் சிலை கடல் நடுவே நிமிர்ந்து நின்று வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு, உலகம் முழுக்க தமிழினுடைய பெருமையை திருக்குறளினுடைய மேன்மையை உணர்த்தக்கூடிய அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறது. அடுத்து அழகா திரையில் பாருங்கள், மதுரை உலக தமிழ் சங்கம் மிக சிறப்பாக உங்களுக்கு தெரியுது. 1981 மதுரையில் உலக தமிழ் சங்க மாநாடு மிகச்சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது அந்த மாநாட்டில் அறிவித்தார்கள், மதுரையிலே உலக தமிழ் சங்கம் உருவாக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை அன்றைக்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்டது. அதன் அடிப்படையில் மிகச்சிறப்பாக மதுரையிலே தல்லாக்குளம் பகுதியில் 87,000 பரப்பளவில், அதாவது நம்முடைய காந்தி நினைவகத்துக்கு பக்கத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 2016 முதல் பார்வையாளர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அரங்கங்கள் இதில் இருக்குது, நிறைய ஆய்வரங்கங்கள், கூட்டம் நடத்தக்கூடிய அரங்கங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இதனுடைய வெளிப்புற சுவரில் 1330 திருக்குறள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சங்க தமிழ் காட்சி கூடம் தனி கட்டடத்தில் இந்த உலக தமிழ் சங்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருவிளையாடல் புராண காட்சிகள் புடைப்பு சிற்பங்களாக இதனுடைய நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கிய காட்சிகள் வண்ண ஓவியங்களாக உலக தமிழ்ச்சங்க கட்டடங்களில் மிக தத்ரூபமாக தீட்டப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் போன்றோருடைய வெண்கல சிலைகள் இங்கே அருமையாக நிர்மாணிக்கப்பட்டு காண்பவர்களுடைய கவனத்தை கவரக்கூடிய விதத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்த வள்ளல்கள், புலவர்கள் போன்றோருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை ஓவியங்களாக இங்கே தீட்டி வைத்திருக்கிறார்கள், சிற்பங்களாக இங்கே நிறுவி வைத்திருக்கிறார்கள். அடுத்து தமிழ் ஒளிர் இடமாக நாம் பார்க்க போகிறது பூம்புகார் நகரம்.
ஒரு காலத்தில் நம்முடைய தமிழ் திருநாட்டை சேரர், சோழர், பாண்டியர் என மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள். அதில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது பூம்புகார் என்கிற அற்புதமான இடம். அது இன்றைக்கு கடல் கோளால் அழிந்து விட்டது. அந்த பூம்புகார் ஒரு காலத்தில் துறைமுகமாக இருந்திருக்கிறது. அந்த பூம்புகார் பகுதியில் நகர் அமைப்பாக பட்டினு பாக்கமும் கடல் பகுதியாக மருவூர் பாக்கமும் திகழ்ந்து கொண்டு இருந்தது அந்த காலத்தில். அதாவது நகர்ப்பகுதி பட்டின பாக்கம் என்றும் கடல் பகுதி மருவூர் பாக்கம் என்றும் போற்றப்பட்டது. அப்படி பட்டின பாக்கம் மருவூர் பாக்கம் இரண்டும் அமைந்த அந்த பூம்புகார் நகர் கடல் கோளினால் அழிந்து போனது. அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழக அரசு 1973 ஒரு அற்புதமான சிற்ப கலைக்கூடத்தை நிர்மாணித்து அழிந்து போன அந்த பூம்புகார் மாநகரை புனர் நிர்மாணம் செய்து தமிழ் கூறும் நல்லுலகில் என்றைக்கும் அந்த பூம்புகார் தமிழ் கூறும் மக்களுடைய மனதிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக சிற்ப கலைக்கூடமானது உருவாக்கப்பட்டது. இந்த சிற்ப கலைக்கூடத்தில் ஏழு நிலை மாடங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கண்ணகியினுடைய வாழ்க்கையை சித்திகரிக்கக்கூடிய அளவுக்கு 49 சிற்ப தொகுதிகள் இருக்குது. மாதவிக்கு என்று தனியாக ஒரு சிலை அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் என்றெல்லாம் அற்புதமான மன்றங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் தீட்டப்பட்டிருக்கிற பெண்களுடைய ஓவியங்கள் காண்பவர்களுடைய கவனத்தை மிகவும் கவர்கிறது. அது மாதிரி அந்த நெடுங்கால் மன்றங்களிலே அமைக்கப்பட்டிருக்கிற கல் தூண்கள் நம்முடைய கவனத்தை மிகவும் கவர்கிறது. நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, இவ்வளவு அற்புதமான அந்த தமிழ் கூறும் இந்த நல்லுலகத்தில் தமிழோடு தொடர்புடைய இடங்களாக, தமிழ் நினைவு சின்னங்களாக தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ அற்புதமான இடங்கள் இருக்கிறது. இவைகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை, அதை கண்டுகளிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் என்றென்றைக்கும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். உலகம் முழுக்க நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகத்தை, பெருமையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய காதல், நம்முடைய வீரம், நம்முடைய இரக்கம், நம்முடைய கருணை எல்லாவற்றையும் நம்முடைய உலகம் முழுக்க நாம் கொண்டு செல்வதற்கு இது போன்ற அற்புதமான இடங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இதுவரைக்கும் தமிழ் ஒளிர் இடங்களில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்போ மீள் பார்வையாக சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம படித்தோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என்பது நம்முடைய தமிழ் மொழியை ஆய்வதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு தன்னேகரி இல்லாத ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், அதாவது எத்தனையோ கலைக்களஞ்சியங்கள் இன்றைக்கி நாடு முழுக்க பல்வேறு அறிஞர்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். வாழ்வியல் கலைக்களஞ்சியம், அறிவியல் கலைக்களஞ்சியம் என்று இரண்டு கலைக்களஞ்சியங்களை நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மாணவர்கள், ஒரு காலத்தில் இப்படி நாளந்தா பல்கலைக்கழகத்திலே வந்தமர்ந்து கல்வி கற்றார்களோ அதுபோல் இன்றைக்கு நம்முடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே வந்து கல்வி கற்கிறார்கள் என்பது இது நமக்கெல்லாம் மிகுந்த ஒரு பெருமையான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய சரஸ்வதி மகால், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இதுவரை புத்தகமாக ஆக்கப்படாத எத்தனையோ ஓலை சுவடிகள் அங்கே பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மாணவ செல்வங்கள், இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் சில ஓலை சுவடிகள் இருக்கக்கூடும். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஓலை சுவடிகள், அது எதுவாகவும் இருக்கட்டும், அதை நாம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் கொண்டு போய் அதை கொடுத்தோம்னா அந்த ஓலை சுவடிகளை அவங்க பாதுகாப்பாக வைப்பாங்க. அதை புத்தகமாக வெளியிட்டு அது உலகம் முழுக்க எல்லா தமிழறிந்த எல்லோருக்கும் போய் சேர்வதற்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் நம்முடைய கடமை. நல்ல பழந்தமிழ் நூல்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம்ம சிறப்பாக செய்யணும். அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ளணும். நம்முடைய இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில் மூன்று கடல்கள் முத்தமிடக்கூடிய அந்த புனிதமான இடத்துல வான்புகழ் வள்ளுவருக்கு 133 அடி உயரத்தில் அற்புதமான அந்த வள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அதை கண்டுகளிக்கிறாங்க. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் என்ற ஒரு கப்பல் போக்குவரத்து கழகத்தை நம்முடைய தமிழக அரசு அதை உருவாக்கி எல்லா மக்களும், கன்னியாகுமரியில் வரக்கூடிய எல்லா மக்களும்
திருவள்ளுவர் சிலையை போய் பார்ப்பதற்கும் விவேகானந்தர் சிலையை பார்ப்பதற்கும் அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த தமிழ் குளிரும் இந்த இடங்களை நம்ம மனதில் வைத்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நம்ம ரொம்ப கவனத்தில் வைத்து கொள்ளணும். இது வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு நம்ம எத்தனையோ இடத்த பார்த்தோம். நம்முடைய மாவட்டத்தில் என்னென்ன இடங்கள், இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டுக்கு சுற்றுலா இடங்கள்ங்கிறது என்னென்ன சிறப்பான இடங்கள், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம எழுதணும். இப்போ திருநெல்வேலியில் சுவாமி நெல்லையப்பர் கோயில், காந்திமதி அம்மன் திருக்கோவில் இருக்குது, அதனுடைய பெருமைகள், குறுக்குத்துறை அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு புத்தகங்கள் வந்திருக்கு. இதுகளெல்லாம் படித்து நம்ம மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்களுடைய சிறப்புகளை நாம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு முழுக்க அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்களை பற்றி ஒரு கட்டுரையை நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் கண்டுகளித்த அற்புதமான இடங்களுடைய தனித்தன்மைகளை நீங்கள் கட்டுரையாக எழுத வேண்டும். அடுத்து இப்போ நாம் இதுவரைக்கும் இந்த பாடத்தை பற்றி படிச்சிருக்கோம். இதில் நம்முடைய நினைவாற்றலை சோதிக்கக்கூடிய விதத்தில் நம்ம அந்த பாடத்திலிருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு சில கேள்விகள். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கா? தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம் எது அப்படின்னா நம்முடைய கன்னிமாரா நூலகம் தான் தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம். அடுத்து ஒரு கேள்வி பாருங்கள், குரல்பாக்கள் நம்ம நிறைய இடத்த பற்றி பார்த்தோம், குரல்பாக்கள் எவ்வளவு இடங்களில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன? நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்தெந்த இடத்துலலாம் திருக்குறளை செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தோம் வள்ளுவர் கோட்டத்தில் 1330 திருக்குறளையும் அங்கே கல்லிலே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்க கட்டடத்தில் திருக்குறள்களை செதுக்கி வச்சுருக்காங்க. அது மாதிரி நம்முடைய திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பீடத்தினுடைய உட்பகுதியில் அதிகாரத்துக்கு ஒரு பாடல் வீதம் 133 பாடல்கள் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் நாம் நிறைய நூலகங்களை பார்த்தோம் இந்த பாடத்தில், அதில் என்னென்ன நூலகங்களை பார்த்து நம்ம படித்தோம் அப்படிங்கிறத ஒரு நினைவுபடுத்தி பார்க்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்தெந்த நூலகங்கள் நம்ம இந்த பாடத்தில் படித்தோம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அப்புறம் கன்னிமாரா நூலகம், ஊவேசா நூலகம், இப்படி பல்வேறு நூலகங்களை பற்றி நம்ம படித்தோம். அதை நம்ம நினைவில் கொண்டு வரணும். அது மாதிரி பூம்புகார் பற்றி கூறக்கூடிய இரண்டு நூல்களுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா? பூம்புகார் பற்றி சொல்லக்கூடிய இரண்டு நூல்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்யக்கூடிய அற்புதமான இடங்களை நம்ம நேரில் பார்த்தது போன்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த நினைவோடு எப்போதும் நம்ம தமிழை நாம் பாதுகாக்கணும். தமிழினுடைய வளத்தை பெருக்குவதற்கு, தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு நாம் நாளும் நாளும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.